அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மெத்தடில் வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது ஒரு ஃபு ஃபைவ் அஞ்சு மெத்தடில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஒரு மெத்தடும் ஒரு ஒரு மாதிரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ காலம்லேயும் பி காலம்லையும் நம்ம கிட்ட டெக்ஸ்ட் இருக்குது ஸோ அதை வந்து அஞ்சு மெத்தடில் வந்து நம்ம எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அங்கே வீடியோக்குள்ளே குள்ளேரு போகணும் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏ காலம் பி காலம்லேயும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சி காலம்க்கு வரணும்னா டேரெக்டாக ஈக்குவல் கொடுத்துட்டு அந்த ஏ காலம் டேட்டாவையும் அண்டு கொடுத்துட்டு பி காலம் டேட்டாவையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து மெர்ஜாயி வந்துடும் ஸோ இதை வந்து நீங்கள் கார்னரில் வந்து வச்சிங்கன்னா ஒரு டார்க் ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வரும் டபுள் க்ளிக் பண்ணனீங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடும் இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு ஸோ செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குது பட் ஆனால் ரெண்டு நேமுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா சேம் அதே ஈக்குவல் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நேம் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நேமுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அண்டு கொடுத்துட்டு டபுள் கோலன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ரெண்டு நேமுக்கு நடுவில் எத்தனை ஸ்பேஸ் வேணுமோ எத்தனை ஸ்பேஸ் விட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பேஸ் விட்டேன்னா ஒரு ஸ்பேஸ் வரும் ரெண்டு ஸ்பேஸ் விட்டு ரெண்டு ஸ்பேஸ் வரும் இப்போ ஒரு ஸ்பேஸ் விட்டு டபுள் கோலன் கொடுத்துருங்க இப்போ ஓப்பன் டபுள் கோலன் இப்போ டபுள் கோலனுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது டபுள் கோலன் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பேஸ் இருக்குது ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறமேட்டு அண்டு கொடுங்க அதுக்கப்புறமேட்டு பி காலமாக செலக்ட் பண்ணுங்கள் இப்போ என்னென்னா ஏ காலம் செலக்ட் பண்ணி அண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு டபுள் கோலன் கொடுத்து உள்ளுக்குள்ளார நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் அண்டு கொடுத்துட்டு பி காலமாக செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நீங்கள் இங்கே கார்னர் வச்சு டபுள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நடுவில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்துச்சு ஃபஸ்ட் மெத்தேடில் ஸ்பேஸ் இல்லாமல் எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் செகண்ட் மெத்தடில் ஸ்பேஸ் ஓனன் பண்ணியிருக்கோம் அடுத்து தேர்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நடுவில் வந்து இனிஷியல் இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து டாட் வைக்கணும் அப்படின்னா சேம் இதே மேத்தடில் வந்து ஈக்குவல் கொடுத்துட்டு ஃபஸ்ட் நேம் செலக்ட் பண்ணி அண்டு கொடுங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நடுவில் டாட் வைக்கணும் அப்படின்னா டபுள் கோலன் ஓப்பன் பண்ணி ஒரு டாட் வச்சுட்டு டபுள் கோலன் க்ளோஸ் பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறம் அண்டு கொடுத்துட்டு ஸோ லாஸ்ட் நேமை செலக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நேம் செலக்ட் பண்ணி அண்டு கொடுத்துட்டு டபுள் கோலனுக்குள்ளாரும் உங்களுக்கு என்ன வரணும் இந்த ரெண்டு நேம் நடுவில் என்ன வரணும் அப்படிங்கிறதாவது கொடுங்க இப்போ வந்து நம்மளுக்கு இன்ஷியல் வரணுங்கிறதுக்காக நம்ம நடுவில் டாட் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ என்ட்ரு பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நடவுல வந்து வந்துடுச்சு ஸோ இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணி கீழே வந்து ட்ராக் பண்ணனீங்க அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதே போல் வந்து உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடுச்சி ஸோ இது ஒரு மெத்தடு ஸோ அதுக்கடுத்து நாலாவது மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஏற்கனவே ஒரு டேட்டாஸ் இருக்குது இங்கே வந்து ஒரு ரெண்டு காலம் அதாவது இந்த சேர்ந்துருக்கிற இந்த டேட்டாஸ் வந்து ரொம்ப அன் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா சிவராமன் அப்படின்னு சொல்லி நடுவில் ஸ்பேஸ் நிறையா இருக்குது ஒன்றில் வந்து பார் இருக்குது இன்னொன்று ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா விதமான அன் அலைன்மெண்ட்டாக இருக்குது ஸோ அது அலைன்மெண்ட்டாக வந்து நம்மளுக்கு பிரிக்கணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு காலம்ல எப்படி வேணுமோ அதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு காலமில் சிவன் ராமன் அப்படின்னு சொல்லி வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ணிட்டேன் இப்போ மற்ற காலம்லாம் நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை நீங்கள் அதுக்கு அடுத்த காலம் ரெண்டாவது காலத்தில் வச்சுட்டு நீங்கள் கண்ட்ரோல் ஈ கொடுத்திங்கனாவே உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும் அதே போல் இதுக்கு கீழேயும் வந்து இந்த காலம் கீழையும் வச்சு கண்ட்ரோல் ஈ கொடுத்திங்கனாவே உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும் ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பேஸும் இருக்குது டாட்டும் இருக்கிறதுனால இங்கே வந்து டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறது இந்த டேட்டா வந்து தப்பாக வந்திருக்கு உங்களுக்கு மற்ற நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாஷ் இந்த மாதிரி இருந்ததுனால கரெக்டாக பிரித்து வந்துருச்சு ஸ்பேஸ் இருந்ததுனால பிரித்து வந்துருச்சு இதே சேர்த்து இருந்ததுனாலும் பிரித்து வராது ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலம் மட்டும் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணணும் ஒருத்தரோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வச்சுருக்கீங்க மெயில் ஐடி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதை வந்து ஈக்குவல் கொடுத்துருங்க ஈக்குவல் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நேம் செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு நேமுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு எதாவது வேணுமா அண்டர் ஸ்கோர் வேணுமா அட்டு வேணுமா என்ன வேணும் கொடுத்துருங்க அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நேம் மட்டும் மெர்ஜி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நேம் வந்து சிவா அப்படிங்கிறத கொடுத்துட்டு அண்டர் ஸ்கோர் கொடுத்துட்டு ராமன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெர்ஜி பண்ணிவிட்டு அட்டு ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவன் ராமன் அப்படிங்கிற நடுவில் வந்து ஒரு அட்ரெஸ்க்கு ஒரு கொடுத்துருக்கோம் இதே போல் நம்மளுக்கு மற்றதெல்லாம் வேணும் அப்படின்னா இதே போல் கண்ட்ரோல் ஈ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் ஆகிடும் அப்படி இல்லை அவங்களுக்கு உங்களுக்கு நடுவில் வந்து டாட் வேணும் அப்படின்னா ஸோ இப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ சிவராமன் அப்படின்ட்டு நடுவில் வந்து நான் டாட் கொடுத்துட்டேன் மறுபடியும் இப்போ கண்ட்ரோல் ஈ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாட் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு மற்றதை வந்து நீங்கள் கண்ட்ரோல்லேயே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து ஆகிக்கும் ஸோ இந்த ஆறு மெத்தடில் எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சுனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல் நேம் இருக்குது அதையும் வந்து சேட் பண்ணி பாருங்கள் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்